இந்த புத்தாண்டு பலன்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம், வார ராசி பலன், மாத ராசி பலன் அப்படின்ற மாதிரியான ஒரு ஜெனரிக்கான ஒரு பலன்கள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பலன்களை விட வந்து எண்களுடைய ஒரு பலன்கள் அப்படிங்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் பர்சனலைஸ்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஆகும். அதிகப்படியான ஒரு பலன்களும் கொடுத்து வந்திருக்கிறது. ஜெனரலா ஒரு ராசி பலனுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 50% பலன் தருதுன்னா இது வந்து ஒரு 75% வரைக்கும் பலன் தருகிறது அப்படிங்கிறது என்னுடைய அனுபவத்தில் பார்த்த ஒரு விஷயம். ஸோ அதனால்தான் நிறைய பேர் ராசி பலன் அப்படின்ற மாதிரியான விஷயமாக, அதாவது இந்த 2023 பலன்கள் கொடுங்க அப்படின்ற மாதிரியான கேட்டிருந்தார்கள். ஸோ அதை வந்து தவிர்த்து வந்திருந்தேன். இப்போ வந்து நம்ம பார்க்க போற ஒரு விஷயம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா, உங்களுக்கு ராசியே தெரியலைனாலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கண்டிப்பான முறையில் தெரிஞ்சிருக்கும். அதை வைத்து நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்க போற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து பல்வேறு ஆண்டுகளுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு வருஷத்துக்கு மட்டும் இல்லை, இந்த கால்குலேஷன் மெத்தட் ஈஸியாக நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயமாக தான் இதை அமைத்திருக்கிறேன். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு விஷயம் வந்து ஜாக்பாட் அடிக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 எண்களுக்கு வந்து உண்மையாகவே இந்த ஜாக்பாட் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிறைய நல்ல பலன்கள், இந்த எண்களை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா பலன்கள் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கிறது. அதுக்கப்புறம் ஒரு 2 எண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மத்தியம பலனை விட அதிகமான ஒரு பலன் அப்படின்ற மாதிரி, மீதி இருக்கக்கூடிய ஒரு 3 எண்கள் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சுமாரான பலன்கள் வரும். அது என்ன அந்த மாதிரியான ஒரு பலன்களையும் வந்து நம்ம வந்து எப்படி மாற்றி அமைத்துக் கொள்ளலாம், அதாவது ஏதாவது ஒரு கெடுபலன்கள் வந்தாலும் அதை வந்து நம்ம எப்படி மாற்றி அமைத்துக் கொள்ளலாம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தையும் இப்பொழுது பார்க்கலாம். நமஸ்கார். அதாவது இந்த ஒரு ஆண்டை பொறுத்த வரைக்கும் கேதுவுடைய ஒரு ஆண்டு அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நியூமராலஜி படி ஒரு எண்களின்குள்ளான ஒரு விரியத்தின் படி அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா 2023 கேதுவுக்குண்டான ஒரு ஆண்டு அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த கேதுவுக்குண்டான ஒரு ஆண்டு அப்படின்னும் போது நம்ம வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அதிகப்படியாக மக்களுக்கு வந்து இந்த ஒரு ஆண்டில் தெய்வ பலம் அதிகரிக்கும், தெய்வீக சிந்தனைகள் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நமக்கு வந்து ஈஸியாக வந்து அந்த எந்த ஒரு தெய்வத்தையோ ஒரு தேவதையோ நம்ம வழிபடும்போது அதை வந்து ரொம்ப ஈஸியாக அதற்குண்டான பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியும், இந்த ஆண்டில் நாம் வந்து இந்த தெய்வீக காரியங்களில் ஈடுபட்டால் அது வந்து நமக்கு பல்வேறு ஆண்டுகளிலும் நமக்கு வந்து கர்ம பலன்களை வந்து தீர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கிறது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் கால்குலேஷன் மெத்தட் அப்படின்றத பாருங்கள், இப்போ ஸ்க்ரீனில் வரும். இந்த ஸ்க்ரீனில் நம்ம வந்து போட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2023 அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து கூட்டும் போது 7 வந்துருது இல்லையா. ஸோ பார்த்து 7 வரதுனால தான் நம்ம வந்து கேதுவுடைய ஆண்டு அப்படின்ற மாதிரியா சொல்கிறோம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த நம்பர் இந்த விஷயங்கள் எல்லாம் பல பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இருக்கு இல்லையா, டேட் ஆஃப் பர்த்தில் இயர் விட்டுறணும். நீங்கள் இயர் விட்டுட்டு உங்களுடைய டேட் அண்ட் மந்த், இப்போ நான் வந்து பார்த்தோம்னா 19th April கொடுத்துருக்கேன். 19th April அப்படின் போது பார்த்தீங்கன்னா 19/4 வந்தது இல்லையா, 19/4 வந்தாலே 5 நம்பர்னு வந்துருது. ஸோ இப்போ அந்த 5 நம்பர் அப்படின்ற மாதிரியான விஷயம் பார்த்தீங்கன்னா 19+4+2023 கொடுத்துருக்கேன். அதில் வந்து 1+4 5 வந்துருது. அதுக்கப்புறம் வந்து இந்த ஆண்டு அதாவது 2023 அந்த 2023 வந்து என்ன ஆகுதுன்னா 7. அப்போ 5 7 = 12, 12 = 3. இதுதான் உங்களுடைய பர்சனல் நம்பர், அதாவது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து 19th month of birth 4th இருந்ததுன்னா இது. ஸோ இது வந்து வேற மாதிரி எப்படி இருக்குமோ அது மாதிரி நீங்களே ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு எண்களுக்கும் up to 1 to 9 வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களுக்கு இந்த ஒரு இது வந்துடும். இது வந்து வருஷம் இதே தான், இந்த ஒரு விஷயம் மாறாது. ஸோ இதில் வந்து நம்ம வந்து ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் பார்க்க போவது கிடையாது. இந்த இயரோடது மட்டும்தான் பார்க்க போகிறோம். இந்த இயரோட இந்த கால்குலேஷனை வச்சுட்டு நீங்கள் வந்து எல்லா வருஷத்துக்குமே வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணி உங்களுடைய பர்சனலைஸ் நம்பர் எடுத்துகிட்டு அந்த நம்பரை நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். பட் அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்சனலைஸ் நம்பரை உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப லக்கியாக இருக்குமா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம், எப்படியா இருந்தால் அந்த நம்பர் நீங்கள் யூஸ் பண்ணலாம்னு வச்சுக்கோங்க. ஆனால் அதை லக்கி ஆக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து நம்ம ஒரு தனி பதிவாக போடலாம். அதாவது ஒவ்வொரு ஆண்டுமே, அதாவது ஒரு வீடியோ வச்சுட்டே நீங்கள் வந்து அடுத்ததுக்கு வரக்கூடிய எல்லா ஆண்டுகளுக்குமே ஒரு கிட்டத்தட்ட அந்த 1 to 9 அப்படின்ற மாதிரியான இருக்கக்கூடிய நீ வருஷம் எல்லா வருஷத்துக்கும் நீங்கள் வந்து பார்த்து கொள்ளும்படியாக ஒரு வீடியோவும் வந்து, அதே மாதிரி அந்த எண்களை எப்படி எப்படி எல்லாம் நம்ம வந்து வேற மாதிரி தினப்படி நாளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயம், அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து டெய்லியே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒவ்வொரு நம்பர் கொஞ்சம் மாறும். பட் ஆனால் ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக அதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு எல்லா விஷயத்திலையும் மெட்டீரியல் பெற்றுக்கொள்ளலாம். ஸோ அதை பற்றின வீடியோ வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டிப்பான முறையில் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒவ்வொரு எண்கள், இப்போ வந்து நீங்கள் உங்களோட எண்கள் கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஒவ்வொரு எண்களுக்கும் இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் இந்த சொன்ன மாதிரி இந்த ஜாக்பாட் நம்பர் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாகவும் சொல்லியிருந்தேன். இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் வந்து சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். பலர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்லேயும் சரி, ஏற்கனவே நான் இந்த ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கேன், கமெண்ட்லேயும் இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, லாட்ரிக்கு நம்பர் கொடுங்க, லாட்ரிக்கு நம்பர் கொடுங்கன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இந்த நம்பர்ஸ் அதே மாதிரி வந்து இந்த மாதிரியான ப்ரெடிக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து லாட்ரி நம்பர் அப்படிங்கிறது ஜஸ்ட் லைக் தட் ஏதாவது ஒரு நம்பர் சொல்லிட்டு நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு சொல்ல முடியாது. இது வந்து ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இது வந்து முண்டேன் அஸ்ட்ராலஜின்னு சொல்லக்கூடிய மாதிரியான ஒரு விஷயம், அதாவது கிரிக்கெட் ப்ரெடிக்ஷன்ஸ் அப்படிங்கிறது நான் வந்து 2000
2021 நினைக்கிறேன் அதோடைய வேர்ல்ட் கப் ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்துருந்தேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து ஜெயா டிவியில் வந்திருந்தது. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல இருக்கும். ஸோ அது 3 வந்து வெற்றிகரமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது மாதிரியான ஒரு விஷயம் இது மாதிரி நான் ஏற்கனவே வந்து ஒரு சில அன்பர்களுக்கு அது மாதிரியான ஒரு விஷயம் கொடுத்துருந்தேன், ரொம்ப க்ளோஸாக இருந்தவங்களுக்கு கொடுத்துருந்தேன், அதுக்கப்புறம் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். அதே மாதிரி இந்த லாட்ரி ரிலேட்டட் விஷயங்களும் வந்து முதல்ல வந்து ஒரு சில அன்பர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது ரொம்ப வருஷங்களுக்கு முன்னால், அதுக்கப்புறம் டோட்டலாக ஸ்டாப் பண்ணியாச்சு. இப்போ வந்து என்னுடைய ஸ்டாண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கடந்த ஒரு 6-7 வருடங்களாக என்னுடைய ஸ்டாண்ட் என்னன்னு பார்த்தோம்னா, கோடி ரூபாயை கொண்டு கொடுத்தாலும் லாட்ரிக்கு கேம்பிளிங் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு என்னுடைய எந்த ஒரு கைடன்ஸும் கிடைக்காது. பட் அட் த சேம் டைம் நீங்கள் வந்து அஸ்ட்ராலஜி படி இந்த கேம்பிளிங் அப்படின்ற மாதிரியான விஷயம், அந்த மாதிரியான ஒரு லாட்ரி அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் வந்து எப்படி அந்த அஸ்ட்ராலஜி வந்து அதை வந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம், நமக்கு வந்து வெற்றிகரமா இல்லையா அப்படின்ற மாதிரியான முறையை நான் ஆர்டிக்கலாக போடுறேன் yantramantra.com அல்லது வந்து வாமனன் சேஷாத்ரி .com வெகு விரைவில் வெளிவரும். ஸோ இந்த ஒரு விஷயம் இப்போ வந்து 1 நம்பர்ல இருந்து பார்த்துக்கலாம். இப்போ உங்களுடைய நம்பர் 1 அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக இருந்தால், இந்த ஒரு வருடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பிசிக்கல் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய இந்த உடல் ரீதியான ஒரு ஆற்றல் இருக்கு இல்லையா, அதுல வந்து அடிக்கடி சோர்வு ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முறை இருக்கிறது கண்டிப்பா. அதே மாதிரி தலை ரீதியான விஷயங்களுக்கும் நீங்க பாத்துக்கணும், ஹெட் ரிலேட்டட் ஏதாவது ஒரு வியாதிகள், அதாவது தலைவலி அடிக்கடி வருது, மைக்ரேன் அந்த மாதிரியான ஒரு விஷயம், சைனஸ் ரிலேட்டட் ட்ரபிள் அப்படின்ற மாதிரியான விஷயம், இது எல்லாத்தையும் நீங்க வந்து கவனமா இருக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கிறது. ஸோ இப்போ இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த உடல் சோர்வு வராமல் பார்த்துக் கொள்வதற்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத, அந்த உடல் சோர்வை மட்டும் நீங்க லிங்கி விட்டுட்டு தெய்வ காரியங்களில் ஈடுபட்டால் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் வெற்றி கிடைக்கும். இந்த உடல் சோர்வு வராம இருப்பதற்கு ஒரே ஒரு விஷயம் தான் நீங்க செய்ய வேண்டியது, சன்பாத் எடுக்கிறது அப்படிங்கிறது. அதாவது சன்பாத் அப்படின்றது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இப்போ நம்ம வெளிநாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் எல்லா டைம்லையும் பண்ணுவாங்க. நாம வந்து ஒரு ஈவினிங் அந்த சன் செட்டுக்கு முன்னால் ஒரு 1 ஹவரோ அல்லது மார்னிங் சன் ரைஸ்க்கு அப்புறம் ஒரு 1 ஹவரோ சூரிய வெளிச்சத்தில் இருப்பது அல்லது சூரிய ஒரு மந்திரம் சொல்லி நம்ம வந்து சூரியனை பார்த்துட்டு இருக்கிறது அப்படின்றது நான் பல்வேறு ஆண்டுகளாக சொல்லி வந்து கொண்டிருக்கிறேன். இந்த விஷயம் வந்து மிகப்பெரிய ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து இந்த ஒரு வருடத்தை பொறுத்த வரைக்கும் 1 நம்பருக்காரங்க வந்து செய்யறது அப்படின்ற மாதிரியான விஷயமும், சித்திரகுப்த வழிபாடுங்கிறது, சித்திரகுப்த வழிபாடு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருக்குது, சித்திரகுப்தரோட படம், சித்திரகுப்தரோட மந்திரம் இதெல்லாமே இன்டர்நெட்டில் கிடைக்குது. ஸோ அந்த எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வீட்டில் வச்சுட்டு நீங்கள் தினசரி விளக்கேற்றி வழிபட்டு வரலாம். அல்லது உங்களுக்கு ஏதாவது ஒரு சோதனையான காலகட்டம் வந்ததுன்னா அந்த டைமில் நீங்கள் வந்து செய்யறதுங்கிறது வந்து அதிகப்படியான பலன் தரும். டெய்லியே சித்திரகுப்த மந்திரம் சொல்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம், சித்திரகுப்த படம் வீட்டில் வச்சுக்கலாமா கேட்காதீங்க. ஸோ அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 2 நம்பர் காரங்களை பொறுத்த வரைக்கும் மன ரீதியான ஒரு பிரக்தி அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கு இல்லையா, ஏதோ ஒரு மனவிரக்தி, எதையோ ஒன்று இழக்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து 2 எண்ணுக்காரர்களுக்கு வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ மனம் அது செம்மையானால் மந்திரம் செப்ப வேண்டாம் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து மைண்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயம் இருந்ததுன்னா நமக்கு வந்து எந்த ஒரு பரிகாரமே தேவையில்லை. ஸோ அப்போ அந்த மைண்டை வந்து நம்ம வந்து ப்ராப்பராக வச்சுக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்திற்காக நம்ம என்ன செய்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்பாள் இருக்காங்க இல்லையா, அம்மன் கிடையாது, அம்பாள், அம்பாளுடைய படத்தையும் விநாயகருடைய படத்தையும் சேர்ந்த மாதிரி வைங்க. நான் ஏற்கனவே இந்த மாதிரியான ஒரு சில ரெமெடிஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன், இது ரெண்டும் சேர்ந்த மாதிரி வைங்க. எப்படி லக்ஷ்மி கணபதி இருக்கா மாதிரி அம்பாளும் விநாயகரும், இல்லைனா அம்பாள் மடியில் விநாயகர் உட்காந்துருக்கா மாதிரி அந்த மாதிரியான ஏதாவது ஒரு போஸ்டர்ஸ் தனியாக கிடச்சதுனா இருக்கு, கூகுளில் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா அதை நீங்கள் எடுத்து வைப்பது அப்படின்றது, வைத்து தினசரி விளக்கேற்றி வழிபடுவது, அல்லது நான் சொன்ன மாதிரி மனவிரக்தி காலங்களிலே அந்த மாதிரியான ஒரு வழிபடுவதும், அம்பாளுடைய நாமம் நீங்கள் என்ன அம்பாள் வச்சிருக்கீங்க, உதாரணத்துக்கு காமாட்சி அம்மன்னா ஒரு காமாட்சி தேவியை நமக, விநாயகருக்கு வந்து ஓம் கணபதியை நமக, இந்த மாதிரியான ஒரு மந்திரம் வந்து எவ்வளவு தடவை சொல்ல முடியுமோ சொன்னீங்கன்னா இம்மிடியேட்டாவே அது ரிலீஸ் ஆகிற விஷயம் வந்து உங்களுக்கு கண்டிப்பான முறையில் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன், உங்களால் வந்து அதை உணர முடியும். ஸோ இப்போ மெயினாக வந்து இந்த இயர் பொறுத்த வரைக்கும் என் ரீதியாக விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து அம்பாளும் விநாயகரும் அதிகப்படியாக பலன் தருவார்கள், கண்டிப்பாக விநாயகர் வழிபாடு செய்து பாருங்கள். 3 காரங்களை பொறுத்த வரைக்கும் நன்றாகவே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நல்லாவே இருக்கும், நான் சொன்ன இல்லையா ஒரு மதிம பலன் அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரியான ஒரு மதிம பலன் இருக்கும். அதாவது தெய்வ ஒரு ஆசைகள், தெய்வத்தின் மேலில் இருக்கக்கூடிய ஆசைகள், அந்த தெய்வீக வழிபாட்டின் மேலில் உள்ள ஆசைகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா அந்த எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு ஆசை அதிகரிக்கிறதோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தெய்வ பலமும் கூடும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறது. ஸோ சிவ வழிபாடு செய்து பாருங்கள், வியாழக்கிழமையில் சிவ வழிபாடு, சிவ சந்நிதிகளை போயிட்டு நீங்கள் வந்து நெய்விளக்கு ஏற்றி வைப்பது, நமசிவாய மந்திரம் சொல்வது, இதெல்லாமே வந்து உங்களுக்கு அதிகப்படியான பலன் தரும். 4 நம்பர் காலங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா எந்த ஒரு கெடுபலன்களும் வருவதற்குண்டான வாய்ப்புகள் கிடையாது. ஸோ அது மாதிரியான ஒரு விஷயமாக கெடுபலன்கள் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து எதுவும் பயந்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அட் த சேம் டைம் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து இன்னும் நம்ம என்ஹான்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயமா இருந்ததுன்னா, சனிக்கிழமை ராகு காலத்தில் வந்து விநாயகர் வழிபாடு செய்து வாருங்கள். அப்போ வந்து நீங்கள் அந்த மாதிரி செய்ய செய்ய வந்து உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமும் வந்து ரொம்ப அதிகப்படியாக
இன்னும் என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயம். இன்னொரு முக்கியமாக இந்த நாலாம் நம்பர்காரர்கள் செய்ய வேண்டியதும் சரி, ஏழாம் நம்பர்காரங்களுக்கும் அந்த ஒரு விஷயம் இருக்குது நான் சொல்கிறேன். அதாவது நாலாம் நம்பர்காரர்களும் ஏழாம் நம்பர்காரர்களும் இரண்டு பேருமே வந்து மூதாதையர்கள் வழிபாடு அப்படின்ற விஷயத்தை வந்து நான் ஏற்கனவே இந்த அமாவாசை தர்ப்பணம் செய்யுங்கள், மற்ற நாளெல்லாம் தர்ப்பணம் செய்யுங்க அப்படின்ற மாதிரியான விஷயம்லாம் சொல்லியிருந்தேன். அதுக்கான வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கு, பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு நாளில், அதாவது வீட்லேயே ஒரு பத்து நிமிஷம் எந்த ஒரு மந்திரமும் இல்லாமல் செய்யக்கூடிய விஷயம்தான், ரொம்ப ரொம்ப எளிது, தினம் கூட செய்யலாம், எந்த ஒரு தவறும் கிடையாது, ஆண் பெண்கள் இருவருமே செய்யலாம். இது எல்லா விளக்கங்களுமே நான் வந்து அந்த வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ அப்போ அந்த மாதிரியாக நீங்கள் வந்து எவ்வளவுக்கு எவ்வளோ மூதாதையர்களை நீங்கள் வழிபட்டு வருகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு மிக அற்புதமான ஒரு ஆண்டாக அமையும். ஐந்தாம் நம்பர் காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக இந்த ஜாக்பாட் அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து ஐந்தாம் நம்பர் காரர்களுக்கு, ஆறாம் நம்பர் காரர்களுக்கு, எட்டாம் நம்பர் காரங்களுக்கு, இவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த சொல்லலாம். நான் நாலு நம்பர் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த ஐந்து ஆறு ஈவன் ஏழு எட்டு இவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த ஐந்தாம் நம்பர் காரர்களை பொறுத்த வரைக்கும் என்ன உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் எதையாவது தெளிவாக கம்யூனிகேட் பண்ண முடியாத விஷயம், பிஸ்னஸ்லையோ இல்லை வேறு ஏதாவது விஷயத்துலையோ நீங்கள் எதையாவது ஒன்று சொல்லப்போ அவங்க எதையாவது ஒன்று புரிந்து கொள்ளுவது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக அந்த மாதிரியான தடங்கல்கள் எதுவும், அதே மாதிரி நீங்கள் வந்து மனசுக்குள்ளே ஏதாவது நினச்சிட்டு இருக்கீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு, அதை அந்த டைமில் எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டுறீங்க, அதுக்குள்ளே எதிராளி ஏதாவது சொல்லிடுறாங்க. அதாவது லேர்ன் டு சே நோ அப்படின்னு சொல்லுவாங்க, வேண்டாத விஷயங்களே வேண்டாம் அப்படின்னு சொல்லுவதற்கு தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ அப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயமாக இந்த ஒரு ஆண்டை நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் புதுப்பித்துக் கொள்வது அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலனை தரக்கூடிய விஷயமா இருக்கும். இந்த வருஷம் நீங்கள் வந்து இன்னும் அதிகமாக உங்களுக்கு வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அதாவது திருநங்கைகள் திருநம்பிகள் இவங்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியுமோ அவ்வளோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் ஹெல்ப் பண்ணுங்கள். இதெல்லாமே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த ஐந்து ஐந்து தொகையாக இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் யாராவது பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு திருநங்கைகள் பார்க்குறீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு ஐம்பது ரூபா அல்லது அஞ்சு ரூபா, உங்களால் அஞ்சு ரூபா தான் முடியுதுன்னா அஞ்சு ரூபா இல்லை ஐம்பது ரூபானா ஐம்பது ரூபா, அந்த மாதிரி ஐந்தின் மடங்காக ஒரு ஜாக்கெட் பிட் கொடுக்குறீங்கன்னா அஞ்சு ஜாக்கெட் பிட், இந்த மாதிரி இப்படி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணிக்கிற மெத்தடாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி இப்போ ஐந்தாம் நம்பர்கள் காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயம் போகிறோம். அடுத்தது ஆறாம் நம்பர் காரர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆடம்பரமாக வந்து பணம் வருது, பயங்கரமாக விரையாயிடுது அப்படின்ற மாதிரி இல்லாமல் அளவாக போகும். ரொம்ப பணம் அதிகமாக வந்தாலும் ரொம்ப ரொம்ப அளவாக தான் அது வெளியில் போகும் அப்படின்ற மாதிரியும், அதே நேரத்தில் ஆடம்பரமாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரியாகவும் இந்த ஒரு ஆண்டு அவங்களுக்கு அமைந்திருக்கிறது. லக்ஷ்மியும் கணபதியும் சேர்த்து வைத்து வழிபட்டு வாருங்கள். லக்ஷ்மி கணபதியை நமகன்னு சொல்லலாம், லக்ஷ்மிக்கு தனியாக மகாலட்சுமியை நமக, தனியாக கணபதியை நமகன்னு சொல்லலாம், லக்ஷ்மி கணபதி இருக்கிற கோயில்களுக்கு போயிட்டு வரலாம். இது எல்லாமே ஆறாம் நம்பர்காரர்களுக்கு ஒரு அதிகப்படியான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். அடுத்து ஏழு நம்பர்காரர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பெருசாக சொல்ல வேண்டியது கிடையாது, இது உங்களுடைய ஆண்டு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக சொல்லலாம். கணபதி வழிபாடு எவ்வளோக்கு எவ்வளோ தெய்வீக வழிபாடு செய்ய முடியும் மாறி இந்த தடைகளெல்லாம் திடீர்னு ஒரு மாதிரி விலகிறதுக்கு உண்டான ஒரு வழிபிறப்பதை நீங்கள் வந்து கண்டிப்பான முறையில் பார்ப்பீங்க. அட் த சேம் டைம் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை என்ஹான்ஸ் பண்ணிக்கிறதுக்கு கருப்பசாமி வழிபாடு, கருப்பசாமி வழிபாடு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஒரு இயரை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி நாய்களுக்கு உணவிட்டு வாருங்கள், ஐயப்ப சாமி வழிபாடும் செய்யறது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பலனாக இருக்கும். எதர் கருப்பசாமி அல்லது ஐயப்பசாமி இல்லை ரெண்டு பேரும் சேர்த்து அது மாதிரியான ஒரு விஷயம். இது வந்து எந்த நாளில் வழிபடணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, எப்பெல்லாம் உங்களுக்கு தோணுமோ அப்பெல்லாம் பண்ணலாம், இல்லைனா சனிக்கிழமை செய்யலாம் இல்லைனா செவ்வாய்க்கிழமை செய்யலாம், அதுவும் அதிகப்படியான ஒரு பணம் செய்யக்கூடிய முறையாக இருக்கும். மெயினாக வந்து அடுத்தது வந்து கடைசியாக நைன் நம்பர், அந்த நைன் நம்பரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தடைகள் வரலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு வாய்ப்பு, கத்தி நெருப்பு வாகனம் ஓட்டுவது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். ஸோ ஓவர் ஸ்பீடு, அதே மாதிரி வந்து சிக்னல் நிற்காமல் போகிறது, இந்த மாதிரியான அதாவது பர்டிகுலர் டாக்குமெண்ட்ஸ் வச்சுக்காமல் இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்து நடந்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் உங்களுக்கு ஒரு சின்ன டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டியூஸ்டேஸில் ஜாக்கிரதையாக இருங்க. டியூஸ்டேஸோ அதே மாதிரி யமகண்ட நேரம், ஒவ்வொரு நாளும் யமகண்ட நேரம் பார்த்து வச்சுக்கோங்க. அந்த யமகண்ட நேரங்களில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, டியூஸ்டேஸில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஸோ இதெல்லாமே இந்த விஷயங்கள்லாம் பண்ணாலே உங்களுக்கு வந்து பாதி பிரச்சனைகள் சால்வ் ஆகிடும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த யமகண்ட வேலை இருக்கு இல்லையா, எப்பெல்லாம் முடியுமோ அப்பெல்லாம் பண்ணலாம், இல்லைனா டியூஸ்டேஸில் யமகண்ட வேலையில் இழுப்பெண்ணெய் தீபம் உங்கள் வீட்லேயே ஏற்றி விநாயகரை வைத்து வழிபடுவது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலனை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். சித்திரகுப்த வழிபாடு உங்களால் முடிஞ்சால் காஞ்சிபுரம் போயிட்டு வாங்க, சென்னையில் இருந்தீங்கன்னா காஞ்சிபுரம் போய் சித்திரகுப்தர் கோயிலில் போயிட்டு ஒரு தடவை நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி வழிபட்டு வாங்க, ரொம்ப ரொம்ப அதிகப்படியாக அந்த ஒரு பலன் சேரும். எப்பெல்லாம் முடியுமோ அந்த மாதிரியான விஷயம் நீங்கள் செய்யலாம். அடுத்து வந்து இந்த நம்பர்ஸ் எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் எல்லாருமே அப்படின்ற மாதிரியான விஷயமாக நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அதாவது இந்த எண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நம்ம வந்து ஜாக்கிரதை, இப்போ நம்ம வந்து நான் எந்த நம்பர்லாம் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருக்கணும், அந்த நம்பர்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக அந்த நம்பர்ஸ்
உங்களுக்கு வர வரக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே ஏதாவது ஒரு விஷயம் அந்த நம்பர் வருது அப்படின்ற மாதிரி நான் காஷியஸாக இருக்கிற சொன்னவங்களா அந்த ஒரு நம்பரை வந்து அவாய்ட் பண்ணிட்டேன், அந்த ஒரு நம்பரை அவாய்ட் பண்ணிடுங்க, சாரி அந்த ஒரு நம்பரை அவாய்ட் பண்ணிட்டு மற்றபடி இருக்கக்கூடிய ஒரு நம்பர்ஸ் இல்லை நார்மலாக வேறு ஏதாவது ஒரு நம்பர்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் செய்வது அப்படின்றது நல்லது. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா யாரெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருப்போம் இருக்கலாம் இந்த ஒரு எண்களை வைத்து அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோமோ அவங்கெல்லாம் வந்து இந்த எண்களை வந்து அதிகப்படியாக யூஸ் பண்ணுவது எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் அந்த எண் வந்து நம்ம வந்து ஒரு கூட்டல் பார்த்துட்டு அந்த எண்களை யூஸ் பண்ணுவது அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்ல ஒரு விஷயமா இருக்கும். மற்றவங்க எல்லாம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா விஷுவலைஸ் பண்றது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். இப்போ இந்த விஷுவலைசேஷன் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு யாருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கோமோ அவங்க எல்லாம் வந்து அந்த எண்களை வந்து கண்களை மூடி அந்த எண்கள் உங்களுடைய கண்களுக்கு அப்படியே நேராக வரா மாதிரி வந்து விஷுவலைசேஷன் அப்படிங்கிறது வந்து அந்த எண்களை அதிகப்படியாக உங்களோட உடலில் செலுத்த வைக்கும் அந்த எண்களுடைய ஆற்றல்களை. ஸோ இப்போ இந்த எண்களுடைய ஆற்றல்கள் உடம்புல எப்படி செய்யறோம் அப்படின்னு பார்த்தா நிக்கோலஸ் டெஸ்லா படிங்க இல்லை வேறு ஏதாவது படிங்க உங்களுக்கு, ஏன்னா இதெல்லாமே ஆல்ரெடி இருக்கிற ஒரு விஷயம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம்னா அந்த பெண்டன் மாதிரி போட்டுக்கலாம் வச்சுக்கோங்களேன். இதெல்லாமே வந்து ரொம்ப அதிகப்படியாக ஹெல்ப் பண்ணக்கூடியது அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா நான் உதாரணத்துக்கு 8 நம்பர்னா 8 நம்பர் பெண்டன் போட்டுக்கலாம். இதெல்லாமே வந்து உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கக்கூடியது. அந்த 8 நம்பரில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு கீச்செயின் மாதிரியோ அல்லது வந்து 8 நம்பரில் ஏதாவது பிரேஸ்லெட் மாதிரியோ போட்டுக்கலாம், அதெல்லாம் ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி நம்ம வந்து உடம்புல வந்து லெஃப்ட் ஹேண்டில் லெஃப்ட் சைட் ஆஃப் தி பாடி எங்கே வேணாம் லெஃப்ட் சைட் ஆஃப் தி பாடியில் வந்து எழுதிக்கலாம். அதுக்கு கலர்லாம் இல்லை, நீங்கள் எதுக்கு என்ன கலர் வேணால் எழுதிக்கலாம். ஸோ அப்போ அந்த மாதிரியான விஷயம் இந்த எண்களை வந்து அடிக்கடி வந்து நம்ம வந்து சாட் பண்ணிகிட்டே இருக்கிறது. 8னா அந்த வந்து நம்பர் 8ங்கிறது வந்து அடிக்கடி சாட் பண்ணுறது. சாட் பண்ணுறதை விட விஷுவலைஸ் பண்ணுறது இன்னும் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரியான ஒரு முறை இருக்குது. ஸோ இந்த ஒரு பதிவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்ததா எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தையும் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து இதே வந்து இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் இதை வந்து நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்புகிறீங்கிறது கண்டிப்பான முறையில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.